எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, பெருமாளுடைய 108 திவ்ய தேச ஸ்தலமான ஒன்றான ஆழ்வார் திருநகரி, அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இந்த ஆலயத்துடைய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, நம்மாழ்வார் இங்கே தான் பிறந்தார். நம்மாழ்வார் இங்கே 16 வருடங்கள், 13ஆம் நாள் குழந்தையிலிருந்து 16 வருடங்கள் இங்கே தான் ஒரு புளிய மரத்தில் தவம் இருந்தார். தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காம சாபம் பெற்ற இந்திரன் இங்கே வந்து இங்கே இருக்கிற பெருமாளை தரிசிச்சுட்டு தான் அவருடைய சாபத்தை விமோசனம் அடைஞ்சாரு. இந்த ஆலயத்தில் ஒரு புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரத்தில் பல அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் வணங்கினீங்கன்னா 36 திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாளை வழிபட்ட பலன் கிடைக்கும். மேலும் இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற சாலையில் திருநெல்வேலியிலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ரொம்பவும் ஈஸியாக இந்த ஆலயத்துக்கு போயிடலாம். ஆலயம் காலையில் 7 மணிக்கு திறக்கப்படுது. மத்தியானம் 12 மணி வரைக்கும் பகவான் நமக்கு தரிசனம் தராரு. சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தரிசனம் அனுமதிக்கப்படுது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நவத்திருப்பதி ஸ்தலத்தில் ஆழ்வார் திருநகரி 5வது ஸ்தலமாக இருக்குது. நவத்திருப்பதியில் இது குருஸ்தலமாக இருக்குது. இங்கே நவத்திருப்பதியில் பெருமாளே நேரடியாக நவகிரகங்களை குறிப்பாங்க. அதனால் இங்கே நவகிரகத்துக்கு தனியான சிலைகள் கிடையாது. இங்கே திருக்குறுபூர்னு இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது ஏன்னு இப்போ பார்ப்போம். பிரம்மாவுக்கு பெருமாள் படைக்கும் தொழிலை கொடுக்குறாரு. பிரம்மா கொஞ்சம் நம்மளால் எப்படி முடியும்னு நினைக்கிறாரு. அதனால் இங்கே தாமிரபரணி ஆற்றங்கரையில் தவம் இருக்கிறாரு. 1000 வருடங்கள் தவம் இருக்கிறாரு. 1000 வருடங்கள் தவம் இருந்த பிறகு பெருமாள் அவர் முன்னாடி தோன்றுறாரு. எனக்கு இந்த தொழில் கொஞ்சம் படைக்கும் தொழில் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் பெருமாள் பிரம்மாவுக்கு, நான் உனக்கு குருவாக இருந்து உனக்கு என்ன உதவினாலும் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு பிரம்மாவிடம் பெருமாள் சொல்கிறாரு. அதனால் இந்த ஊருக்கு திருக்குறுகூர், பிரம்மனுக்கு குருவாக இருந்த ஊர் அப்படின்னு பேர் வந்துச்சு. பெரும் வெள்ளத்தால் உலகமே அழிஞ்சு மீண்டும் உருவாகும் போது முதல் முதல்ல வந்த இடம் இதுதான். அதனால் இந்த ஊருக்கு ஆதிசேஸ்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. வடமொழியில் இருக்கிற வேதங்களை தமிழில் மொழிபெயர்த்த நம்மாழ்வார் இங்கே 13ஆம் நாள் குழந்தையிலிருந்து 16 வருடங்கள் தவம் இருந்ததுனால ஆழ்வார் திருநகரிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்துச்சு. இங்கே மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிநாதன் ஆதிபிரான். இங்கே இருக்கிற மூலவர் சுயம்புவா அவதரிச்சிருக்காரு. அவருடைய பாதங்கள் பூமிக்குள்ளே இருக்கிறதா நம்பப்படுது. முற்றவர் யாருன்னா, பொழிந்து நின்ற பிரான். தாயார் ஆதிநாயகி திருக்குறுகூர் நாயகி. தலவிருச்சம் புளிய மரம், தல தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1000லிருந்து 2000 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஆலயத்தில் ஒரு அதிசய புளிய மரம் இருக்குது. எல்லா புளிய மரத்துலேயுமே இரவானால் அந்த புளிய மரத்தினுடைய இலைகள் மூடும். ஆனால் இங்கே அந்த புளிய மரம் இரவிலும் இலைகள் மூடாமல் இருக்கிறதுனால உறங்காப்புளின்னு அந்த மரத்துக்கு பேர் இருக்குது. இந்த புளிய மரம் தான் ராமருடைய தம்பி லட்சுமணா நம்பப்படுது. ராமர் தன்னுடைய ராமாயண போர் முடித்ததுக்கு பிறகு பூலோக பயணத்தில் இறுதி நாட்களில் இருக்காரு. அப்போது ராமரை பார்க்கறதுக்கு யமதர்மர் வராரு. அப்போது ராமர் லட்சுமன்கிட்ட, நீ யாரையும் உள்ள விடாத, நான் யமதர்மர் கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. யமதர்மரும் ராமரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது லட்சுமணர் வெளியே காவலுக்கு நிற்கிறாரு. அப்போது சாபங்கள் கொடுக்கறதுக்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் வராரு. அவர் வந்து, நான் இப்போ ராமரை பார்க்கணும்னு லட்சுமணன் கேட்க, லட்சுமணும் இவரை உள்ள உடனேனா நமக்கு ஏதாவது சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சி அவரை உள்ளே அனுமதிக்கிறாரு. ராமர் அவரை பார்த்து நல்லாவே உபசரிக்கிறாரு. பிறகு அவர் போனதுக்கு பிறகு லட்சுமண்கிட்ட, நீ எனக்கு கொடுத்த வாக்கை மீறிட்ட, அதனால் அடுத்த ஜென்மத்தில் நீ அசையாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போவ அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. லட்சுமணன் ராமர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விமோச்சனம் கேட்கும்போது, இந்த சாபம் எனக்கும் அந்த சாபத்தில் பங்கு இருக்குது. நானும் சீதையை சந்தேகப்பட்டதுனால அடுத்த முறை பிரம்மச்சாரியாக பிறப்பேன்னு சொல்லி ராமர் நம்மாழ்வாராக பிறந்து லட்சுமண் பக்கத்தில் இருக்கிற மரத்திலேயே தவம் இருக்கிறாரு. 13 நாள் குழந்தையிலிருந்து 16 வருடங்கள்
நம்ம கற்பக விருட்ச மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் விண்ணுலோகத்திற்குன்னு, அதே போல் பூலோகத்துக்கு இந்த புளிய மரம் தான் நம்பப்படுது. இந்த மரத்துடைய இன்னொரு அதிசயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் ஒருபோதும் பழுக்கவே பழுக்காது இன்னைய வரைக்கும். 5100 ஆண்டுகள் இந்த புளிய மரம் பழமையானது. இங்கே இருக்கிற ஆதிநாதன் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. கோயில் கிழக்க பார்த்த திசையில் இருக்கு. இப்போ நம்மாழ்வாருடைய வரலாறை பார்ப்போம். ராமர் சீதையை சந்தேகப்பட்டதுக்கான சாபத்தில் பிரம்மச்சாரியா புறப்பண்ணு கரியர் உடையநாயகி தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறாரு. அப்போ அவருடைய பேரு சடகோபன். இந்த குழந்தை பிறந்து அழுகவும் இல்லை, எந்த ஒரு உணவுமே சாப்பிடல. 13ஆம் நாள் குழந்தையில அந்த தம்பதியினர் இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்தவனும் குழந்தை புளிய மரத்தில் அப்படியே தவம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. 16 வருடங்கள் தவம் இருக்குது. வடநாட்டுக்கு யாத்திரை சென்றிருந்த மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு ஒளி தெரியுது. அவர் அந்த ஒளியை பின்தொடர்ந்தே வராரு. அந்த ஒளி இங்கே வந்து முடியுது. பிறகு அந்த ஒளியாக வந்தது இறைவன் தான், நம்மாழ்வார் தான்னு சொல்லி இங்கே வந்து அவர் நின்று நம்மாழ்வாருக்கு சிஷியனாகிறாரு மதுரகவி ஆழ்வார். இங்கே திருக்குறுகூர் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் நம்பப்படுது. குறுகு அப்படின்னா சங்குன்னு பொருள். ஒரு சங்கு ஆற்றில் மிதந்து வரும்போது இங்கே இருக்கிற பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்றதுனால திருக்குறுகூர்னு பேர் வந்ததாகவும் நம்பப்படுது. இப்போ இங்கே யார் யாருக்கு சன்னதி இருக்குன்னு பார்ப்போம். ராமர் சன்னதி, சேனை முதலியார் சன்னதி, பொன்னிந்த பெருமாள் சன்னதி, வேணுகோபாலன் சன்னதி, ஞானபிரான் சன்னதி, ஞானபிரான் கருடன் சன்னதி, ஆதிநாயகி சன்னதி, பன்னிரு ஆர்வாள்கள் சன்னதி, நம்மாழ்வாருக்கு இங்கே தனி கோயிலே இருக்குது ஆலயத்துக்குள்ள, நரசிம்மர் சன்னதி, குருவேங்கடமுடையான் சன்னதி, பச்சிராஜர் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, அனுமார் சன்னதின்னு பல பேருக்கு இங்கே சன்னதிகள் இருக்குது. பல மகான்கள் பல சித்தர்கள் இங்கே வந்து வணங்கி முக்தி அடைஞ்சிருக்காங்கன்னு நம்பப்படுது. இங்கே ஆதிசேத்திரத்துக்கு வந்து ஆதிநாதனை வழிபட்டா நம்ம நினைத்த காரியம் நடக்கும்னு மக்கள்களால் நம்பப்படுது. முன்னொரு காலத்தில் யானையும் வேடனும் ரொம்பவும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போது ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. தேவ தூதர்களும் இவரை சொர்க்கத்துக்கு தான் கூப்பிட்டு போகணும்னு வந்துடுறாங்க. யம தூதர்களும் இவங்களை நரகத்துக்கு தான் கூப்பிட்டு போகணும்னு வந்துடுறாங்க. அதனால் யாருக்கு எங்கே கூப்பிட்டு போகணும்னு தெரியல. ரெண்டு பேரையுமே பகவான்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க பெருமாள் கிட்ட. பெருமாள் இவங்க ரெண்டு பேருக்குமே முக்தி கொடுத்துட்றாரு. ஒரு யானைக்கும் முக்தி கிடைக்குது, வேடனுக்கும் இங்கே முக்தி கிடைச்சிருக்கு இங்கே வந்து. இந்த கோயிலுடைய சிற்பக்கலை ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே கண்டிப்பாக படம் பிடிக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. அதனால தான் என்னால் இங்கே உள்ளே போய் எடுக்க முடியல. நன்றி. அடுத்த பதிவில் வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.